Hey guys, welcome back to our channel. நாம இந்த வீடியோல 2014ல வந்த எமர்ஜென்சி கப்பிள் கே டிராமாவை பார்க்க போறோம். இந்த சீரிஸ்ல 21 எபிசோட்ஸ் இருக்கு. லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்ட ஒரு கப்பலோட ஸ்டோரி தான் எமர்ஜென்சி கப்பிள். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டோரிஸ் ஹீரோ ஹீரோயின் லவ் மேரேஜ் பண்றதோட முடிச்சிருப்பாங்க. ஆனா இந்த சீரிஸ்ல லவ் மேரேஜ்க்கு அப்புறம் என்ன நடக்குதுங்கிறது தான் ஸ்டோரியே. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா எபிசோட்க்கு போயிடலாம். வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஓப்பனிங் சீனில் ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு பொண்ணும் ஒரு பையனும் கை கோத்துக்கிட்டே ஓடி வர்றாங்க. அவங்க ரெண்டு பேருமே மேரேஜ் காஸ்ட்யூமில் இருக்காங்க. அவங்கள ஒரு ரவுடி கேங் துரத்திட்டும் வர்றாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியாக அவங்க கிட்டேருந்து தப்பிச்சு ஓடி ஒரு சர்ச்சுக்குள்ளே வர்றாங்க. சர்ச்சில் ப்ரேயர் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஆல்டர் முன்னாடி போயிட்டு பாஸ்டர்கிட்ட எங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைங்கன்னு பையன் சொல்கிறான். அவன் தான் நம்ம ஸ்டோரியோட ஹீரோ ஓ சாங்மீன். அஃப்கோர்ஸ் ஹீரோ கூட வந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோயின் ஓஜின். ரெண்டு பேரும் பாஸ்டர்கிட்ட அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க சொல்லி ரெக்யூஸ் பண்ணுறாங்க. சர்ச்சில் உள்ள பீப்புள்கிட்டையும் சர்வீஸை ஸ்டாப் பண்ணதுக்கு ரெண்டு பேரும் சாரி கேட்டுக்கிறாங்க. ஓ சாங்மின் இப்போ தன்னை பற்றி தானே பெருமை எழுதிக்கிட்ட ஒரு பேப்பரை எடுத்து பாஸ்டர்கிட்ட கொடுத்து ரீட் பண்ண சொல்கிறான். பாஸ்டருக்கும் ஆல்ரெடி ஓ சாங்மின் தெரியுங்கிறதால அதை ரீட் பண்ணுறாரு. அதில் குரூம் ரொம்ப ஹேண்ட்ஸம் பாய் ஒண்டர்ஃபுல் கைன்னு பில்டப் பண்ணி எழுதி வச்சுருக்கான். லாஸ்ட்டில் ஹீரோவும் ஹீரோயினும் ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்ட சந்தோஷத்தில் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த சீன் கட் ஆகி இவங்க மேரேஜ் லைஃப் எப்படி போகுதுன்னு காமிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் தனித்தனியாக அவங்களோட சைக்காட்ரிஸ்ட்டை மீட் பண்ணி அவங்க மேரேஜ் லைஃப்பில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ, என்னால் இது சகிச்சிக்கவே முடியலை, அவள் ஜாப்க்கு கூட போக ட்ரை பண்ண மாட்டேங்கிறான்னு ஹீரோயின் பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவளுக்கு எந்த பிளேஸில் எதை வைக்கணும்னு கூட தெரியாது. டாகோட பவுல டைனிங் டேபிளில் கொண்டு வந்து வைப்பான். நான் இதில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி திட்டினதுக்கு அந்த டாகை கொண்டு போய் ஃப்ரீயாக கொடுத்துட்டான். அப்புறம் அதை அவளுக்கு பிடிச்ச நாய்க்குட்டின்னு சொல்லி ஓவராக அழுதுகிட்டு இருக்கான். அவள் ஒரு லூஸு ஸ்டூபிட்னு சொல்லி ஹீரோ தன்னோட மனசுல ஹீரோயினை திட்டணும்னு நினைச்சத எல்லாத்தையும் டாக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவோட ஏமே டாக்டர் ஆகிறது தான். ஆனா ஃபேமிலியை எதிர்த்து ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கிட்டதால ஃபேமிலியில மணி சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஹீரோவால டாக்டர் ஆக முடியாம போயிடுது. தன்னோட ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே ஹீரோயின், நான் ரொம்ப ஹைப்பர் சென்சிட்டிவ் ஆகிட்டேன், ஹீரோவோட அம்மா என்ன மோசமா ட்ரீட் பண்றாங்க, ஹீரோவும் அவன் பேசுற ஒவ்வொரு சென்டென்ஸ்லயுமே என்ன ஸ்டூபிட் ஸ்டூபிட்னு தான் சொல்றான், என்னோட ஸ்ட்ரெஸ் அதிகமாகி முடியெல்லாம் கொட்டிடுச்சுன்னு சொல்லி தன்னோட தலையை டாக்டர் கிட்ட காமிக்கிறான். ஹீரோயினோட தலையில சென்டர்ல முடியே இல்லாம இருக்குது. அது மட்டும் இல்லை, எனக்கு பேனிக் அட்டாக் வேற வருது, என் ஹஸ்பண்ட் தர டேப்லெட்ஸ்ல பாய்சன் இருக்குமோன்னு பயமாலாம் இருக்கு, அதனால டேப்லெட்ஸ் கூட என்னால சாப்பிட முடியலன்னு சொல்லி தன்னோட ப்ராப்ளத்தை ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ சாங்மீன் தன்னோட ஜாப்க்கு போறான். டாக்டர் ஆக முடியாததால சாங்மீன் மெடிக்கல் ரெப் ஆகியிருப்பான். காலேஜ்ல தன்னோட ஜூனியர் ஸ்டூடெண்ட் இப்போ டாக்டர் ஆகியிருப்பான். அவனை சாங்மீன் மீட் பண்ணி டேப்லெட்ஸை வாங்க சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஆனால் அந்த டாக்டர் என்ன டிசிஷன் எடுக்க முடியாதுன்னு சொல்லி அவாய்ட் பண்ணுறான். சாங்மீன் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கவும் டாக்டர் அந்த டேப்லெட்ஸை கீழே போட்டுடுறான். சாங்மீன் இப்போ அவங்கிட்டையும் சண்டைக்கு போகிறான். லாஸ்ட்டில் அந்த டாக்டர் ஓகே, இன்னைக்கு நைட் எங்கள் ஹாஸ்பிட்டல் டைரக்டர்கிட்ட பேசுன்னு சொல்லிடுறான். இங்கே ஓஜின் வீட்டில் சமையல் பண்ணிட்டு இருக்கிற டைமில் டிவோர்ஸ் பேப்பரை எடுத்து பார்க்குறான். அதில் ஆல்ரெடி சாங்மீன் சைன் போட்டிருப்பான். ஓகே, நம்ம ஒன் லாஸ்ட் டைம் இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் பண்ணாமல் சரி பண்ண ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓஜின் அந்த டிவோர்ஸ் பேப்பரை உள்ளே வச்சுட்டு டின்னர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த டைம் ஓஜினுக்கு சாங்மீனோட அம்மா கால் பண்ணுறாங்க. அதை பார்த்ததும் ஓஜினோட ஃபேஸ் டல் ஆகுது. சாங்மீனோட அம்மா எப்பவும் போல ஓஜினை பிடிச்சி கத்திட்டு ஓஜின் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ளே காலை கட் பண்ணவும் செய்கிறாங்க. ஓஜினுக்கு அதனால பேனிக் அட்டாக் வந்துடுது. ஸோ சாங்மீனுக்கு கால் பண்ணி பார்க்குறான். ஆனால் அவனுக்கு ரீச் ஆகாது. ஒரு வழியாக ஓஜின் மெடிசின் பாக்ஸை கஷ்டப்பட்டு எடுத்து ஓப்பன் பண்ணுறான். ஆனால் பயத்தால் மெடிசினை அவளுக்கு எடுத்துக்க முடியலை. இந்த டைம் சாங்மீன் ஹாஸ்பிட்டல் டைரக்டரை மீட் பண்ணுறான். அந்த லேடி பிஸ்னஸ் பற்றி பேசாமல் ட்ரிங்க் பண்ணி ஃபன் பண்றதுலயே இன்ட்ரெஸ்ட் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. வேற வழி இல்லாம சாங்மீனும் ட்ரிங்க் பண்ணி டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் லாஸ்ட் வர பிசினஸ் பத்தி பேசாம அந்த டைரக்டர் ட்ரிங்க் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. எல்லாருமே போனதும் சாங்மீன் மட்டும் தனியாக நிற்கிறான். மழை பெய்யவும் சாங்மீன் ரொம்ப சோகமாக வீட்டுக்கு நடந்து வர்றான். வழியில் ஒருத்தன் இடிச்சு சாங்மீன் வச்சிருந்த டேப்லெட் பாக்ஸ் கீழே விழுந்துருது. ஆல்ரெடி ரொம்ப வெக்ஸாகி இருந்த சாங்மீன் தன்னால் மெடிசின்ஸை சேல்ஸ் பண்ண முடியலைன்னு அந்த பாக்ஸை மெதிச்சுட்டு அங்கேருந்து நடந்து போகிறான். அவனோட டெய்லி லைஃப் ரொட்டீன் இப்படி அடுத்தவங்களுக்கு எஞ்சிக்கிட்டே இருக்கிறது அவனுக்கு பிடிக்கவே இல்லை. ரொம்பவே தன்னோட லைஃபை வெறுத்து கோபமாக வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு வந்ததும் மழையில் நனைஞ்சதால ஓஜின் டவல் எடுத்து தான்
சாங்மின் கேட்குறான். ஓஜின் சிக்கா இருக்கிறதால படுத்திருப்பா. சாங்மின் கேட்டதும் தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுறான். சாங்மின் உடனே, வீட்டில் வெட்டியாக தானே இருக்க, டவல் எடுத்து தர முடியாதானே கேட்குறான். ஓஜின் இப்போ, நான் தான் மழை வர்ற மாதிரி இருக்குது, அம்ரெல்லா கொண்டு போன்னு சொன்னந்தானேன்னு சொல்கிறான். ஸோ வழக்கம் போல் ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம் சாங்மின் தான் வளர்த்த கோல்டு ஃபிஷ் இறந்து கிடக்கிறத பார்த்துட்றான். அவனுக்கு ரொம்பவே கோபம் வருது. உடனே, நீ ஏன் பேபிஸை வேணும்னு கொண்டுட்டேன்னு ஃபிஷ்க்காக சண்டை போடுறான். ஓஜின், நானே சாக போகிற நிலமையில இருக்கேன், நீ எனக்கு ஏன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மெடிசின்ஸ் தர, நீ என்ன கொல்ல ட்ரை பண்ணுறியோன்னு எனக்கு பயமாக இருக்குன்னு ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடுறான். இதை கேட்ட சாங்மின், நீ ஒரு ஸ்டூப்பிட், அதான் இப்படி திங்க் பண்ணுறேன்னு சொல்கிறான். ஓஜின் தனக்கு பேனிக் அட்டாக் வந்ததை சொல்கிறான். ஆனால் சாங்மின் அதை கண்டுக்காமல் ஃபிஷ் இறந்ததுக்காக நாயோட கிளாத்தை எடுத்து கட் பண்ணிடுறான். மறுபடி சண்டை பேசாகுது. ஓஜின் இப்போ கிச்சனுக்கு போய் கத்தி எடுத்துட்டு வந்து சாங்மினோட ஸ்பீக்கர் பாக்ஸை குத்தி கிழிக்கிறான். சாங்மின் விடுவானா? ஓஜினோட டிசைனர் பேக் எடுத்து கட் பண்ண போறான். ஓஜின், தயவு செஞ்சு பேகை கட் பண்ணாத, அந்த பேக் மட்டும்தான் என்கிட்ட இருக்கு, அதுக்கு இன்ஸ்டால்மெண்ட்ல இன்னும் பே பண்ணி கூட முடிக்கல, பேகை வச்சிடுன்னு சொல்லி பாக்குறான். ஆனா சாங்மின் பேகை கட் பண்ணிடுறான். பதிலுக்கு ஓஜின் சாங்மினோட கேமராவை உடைச்சிடுறான். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வீட்டில் உள்ள திங்ஸ் எல்லாத்தையுமே போட்டு உடைக்கிறாங்க. லாஸ்ட்ல சாங்மின் தன்னோட மொபைல் எடுத்து எரியறான். அது வீட்ல மாட்டி வச்சிருக்கிற அவங்க மேரேஜ் போட்டோ மேல பட்டு அதோட கிளாஸும் உடைஞ்சு போட்டோ கீழே விழுந்துடுது. இந்த ஃபைட்டும் முடியுது, அவங்களோட மேரேஜ் லைஃபும் எண்ட் ஆகுது. 6 இயர்ஸ் கழிச்சு நடக்கிறத இப்போ காமிக்கிறாங்க. சாங்மின் சமய ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு வெட்டிங் ஹாலுக்கு போறான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் நர்வஸ் ஆகாதடான்னு சொல்லி அனுப்புறாங்க. சாங்மின் இப்ப ஸ்டைலா உள்ள என்ட்ரி கொடுக்கிறான். வெட்டிங் ஹாலுக்கு அவுட் சைடுல இந்த செரிமனிக்கு பியானோ பிளே பண்ண ஓஜின் வந்திருக்கா. லேட்டா வந்ததால ஃப்ரெண்ட்ஸ் ஏன் லேட்டுன்னு கேக்குறாங்க. இது என்ன இவளுக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜா செகண்ட் மேரேஜ் தானேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே யாருக்கும் தெரியாம ஓஜின் உள்ள வந்து பியானோக்கு பின்னாடி போய் உட்கார்ந்துடுறா. சாங்மின் தன்னை இன்ட்ரோ பண்ணிக்கிறான், நான் க்ரூமோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஸோ அவனுக்காக சாங் பாட போறேன்னு சொல்லிட்டு பியானோ இஸ்டப் பாக்குறான். அப்போதான் ஓஜினும் சாங்மினை பார்த்து தன்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட்னு கண்டுபிடிக்கிறான். அவளுக்கு ரொம்ப கேவலமா இருக்கு, ஆனா ஸ்டேஜுக்கு வந்துட்டதால இனி ஓடவும் முடியாதுன்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. சாங்மினும் ஓஜினை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறான். இவன் இங்க என்ன பண்றான்னு திங்க் பண்ணிக்கிட்டே சாங்மின் மைக்கை கீழே போடுறதோட இந்த சீன் கட் ஆகுது. நெக்ஸ்ட்டு ரிசப்ஷன் முடிஞ்சு ஓஜின் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் சாங்மின்க்கு ஓஜின் இங்கே இருக்கிறதால இங்கே இருக்கவே இஷ்டம் இல்லை. ஸோ அங்கே இருந்து கிளம்பி கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு போகிறான். அங்கே அவனோட காருக்கு முன்னாடி ஒரு காரை நிறுத்தி வச்சிருக்காங்க. அந்த கார்லேருந்து நம்பரை எடுத்து சாங்மின் கால் பண்ணுறான். அது ஓஜினோட கார் தான். சாங்மின் பேச ஸ்டார்ட் பண்ணதும் அவனோட வாய்ஸை வச்சு ஓஜின் கண்டுபிடிச்சிடுறான். இப்போவும் சாங்மின் ஓஜினை ஸ்டூப்பிட்னு சொல்லி திட்டுறான். ஓஜின் கார் பார்க்கிங் பிளேஸ்க்கு வந்ததும் மறுபடி ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிட்டு சண்டை முடிகிற நேரத்தில் சாங்மின் ஓஜினோட ட்ரெஸ்ஸை பார்க்குறான். அது 7 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஓஜினோட வெட்டிங் ட்ரெஸ். அதை பார்த்ததும் சாங்மின் சிரிச்சிட்டு, இதை விட உன்கிட்ட வேற ஒரு நல்ல ட்ரெஸ் கூட இல்லையா, உன் லைஃப்பில் நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் என் கூட உனக்கு மேரேஜ் நடந்ததுன்னு சொல்லி ஓஜினை ரொம்பவே கலாய்ச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறான். சாங்மின் இப்போ தன்னோட ஃபேமிலி டின்னரில் கலந்துக்க போகிறான். சாங்மினோட ஃபேமிலியில் எல்லாருமே டாக்டர்ஸ். சாங்மினோட அம்மா தவிர மற்ற எல்லாருமே டாக்டர்ஸ் தான். சாங்மினோட அம்மா சாங்மின் இப்போ டாக்டர் ஆகிட்டான்னு பெருமையை சொல்கிறாங்க. இனி ஃபேமிலி டின்னரில் சாங்மினை இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லி பேசிக்கிறாங்க. சாங்மின் இன்டர்னாக தான் ஜாயின் பண்ணியிருக்கான். ஆக்சுவலாக சாங்மின் அம்மாவோட பிளான் என்னென்னா, அவங்க பிரதர் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு குழந்தைங்க கிடையாது. ஸோ சாங்மினை அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நெக்ஸ்ட் ஹெட் ஆகிடலாம்னு பிளானில் இருக்காங்க. இங்கே ஓஜின் ஹெவியாக ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்ட்ஸ், நீ நாளைக்கு தான் உன் ஃபர்ஸ்ட் டே ஒர்க்கில் ஜாயின் பண்ண போகிற, ஸோ ரொம்ப ட்ரிங்க் பண்ணாதன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஓஜின் சாங்மினை மீட் பண்ணதாலையும் சாங்மின் அவளோட வெட்டிங் ட்ரெஸ்ஸை வச்சு ரொம்ப கலாய்ச்சதாலையும் அவன் மேலே உள்ள கோபத்தில் ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே இருக்கா. லாஸ்ட்டில் ரொம்ப ட்ரிங்க் பண்ணி மயங்கி விழுந்துடுறா. ஓஜினை இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. டாக்டர் ஓஜினை செக் பண்ணிவிட்டு காமாக அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. ஓஜினோட தொண்டைக்குள்ளே மாட்டியிருக்கிற ஃபுட்டோட பீஸை வெளியே எடுக்க த்ரோட்டை கட் பண்ணணும்னு அங்கே உள்ள நர்ஸ்லாம் பேசிக்கிறாங்க. ஆனால் அந்த டாக்டர் அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணி வாய் வழியாக வெளியே எடுத்து செயற்கை சுவாசத்துக்கு ஓஜினுக்கு டியூப் மாட்டிட்டு போகிறாரு. கொஞ்ச நேரம் கழித்து ஓஜினோட வாய்க்கில் இருக்கிற டியூபை வெளியெடுக்க டாக்டர் வர்றாரு. ஓஜின் ட்ரிங்க் பண்ண மயக்கத்தில் இருக்கிறதால டாக்டர்னு தெரியாமல் ஒரு அரை அவர் அரைஞ்சிட்டு மறுபடி மயங்கிடுறார். நெக்ஸ்ட் டே மார்னிங் சாங்மின் தன்னோட ஃப்ரெண்டு கூட இன்டர்னாக ஜாயின் பண்ண போகிற ஹாஸ்பிட்டலுக்கு வர்றான். அது ஓஜின் அட்மிட்
ஆகி இருக்கிற ஹாஸ்பிட்டல் தான். ஃப்ரெண்ட் கிட்ட சாங்மின், நமக்கு எமர்ஜென்சி ரூம் வார்ட் மட்டும் வேண்டாண்டா, இல்லைன்னா நாம ஜாம்பிஸ் ஆகிடுவோம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். இதை அந்த டாக்டர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ அங்கே ஒரு நியூ இன்டர்ன் வர்றான். அவளை பார்த்தது ஃப்ரெண்ட் சாங்மின் கிட்ட, டே எனக்கு எப்படியாவது அவளோட ஃபோன் நம்பர் வாங்கித்தடா, நான் அதுக்காக உன்னோட நைட் ஷிஃப்ட் 3 நாளுக்கு பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். சாங்மின் அந்த பொண்ணுக்கிட்ட போய், நான் இந்த ஹாஸ்பிட்டலில் ரெசிடென்ட்னு சொல்லி நல்லா பேசுகிறான், இப்போ என்னோட மொபைலுக்கு கொஞ்சம் கால் பண்ணணும்னு சொல்லி அந்த பொண்ணோட மொபைலை வாங்கி ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணவும் செய்கிறான். இது எல்லாத்தையுமே டாக்டர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இன்டர்ன் எல்லாரும் இப்போ ஒரு ரூம்குள்ளே போகிறாங்க. அங்கே சாங்மினோட காலேஜ் மேட்ஸ் நியூ மேரிட் கப்பிள் காங்கையும் அவனோட ஒய்ஃபையும் மீட் பண்ணுறாங்க. சாங்மின் நம்பர் வாங்கின பொண்ணுனே ஜெசிகா, இவங்க எல்லாரும் ஒரே டீம்னு தெரிஞ்சதும் ரொம்பவே ஹாப்பியாகிறாங்க. அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜெசிகாவும் சாங்மினை அவன் ரெசிடென்ட்னு சொன்னதால் டீஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா. இப்போ அவங்க டீம் நம்பர் 4க்கு ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் ER டிபார்ட்மெண்ட்னு தான் வருது. அப்போ அவங்க ER சீஃப் ஒரு டெவில், அவர் இன்டென்ஸை ரொம்பவே கொடுமைப்படுத்துவாருன்னு சொல்லி பேசிக்கிட்டு சீஃபை மீட் பண்ண போகிறாங்க. சீஃப், இப்போ உங்கள் டீமில் ஒருத்தர் ஃபெயில் ஆனாலும் எல்லாருமே ஃபெயில் தான், ஒருத்தர் தப்பு பண்ணாலும் எல்லாருக்குமே பனிஷ்மெண்ட்டாக உண்டு, ER என்னோட சட்டம் தானே சொல்லி ஸ்ட்ரிக்டாக பேசிட்டு சாங்மினையும் திட்டுறாரு. இந்த டைம் ஓஜி பெட்டில் இருந்து கண்முழிக்கிறேன். அவளுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டே ஜாப்க்கு போக லேட் ஆகிட்டுன்னு ஞாபகம் வருது. ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா அதனால. அப்போ சீஃப் பேசுகிற சவுண்ட் ஓஜினுக்கு கேட்குது. சீஃப் இங்கே கரெக்டாக டைமுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரணும், எதுவும் தெரியாமல் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஆக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்டர்ன்ஸோட நேமை ரீட் பண்ணுறாரு. ஒவ்வொருத்தரோட நேமையும் ரீட் பண்ணி அவங்க அங்கே இருக்கிறத டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓஜினோட நேமை சொல்லவும் சாங்மின்க்கு ஷாக் ஆகுது. இருந்தாலும் இது வேற ஏதாவது பொண்ணாக இருக்கும்னு திங்க் பண்ணிக்கிறான். சீஃப் இப்போ ஓஜின் அங்கே இல்லைன்னு தெரிஞ்சதும் ஃபஸ்ட்டே லேட்டாக வரலான்னு சொல்லி அவளோட நேமை கட் பண்ணிட்டு ஓஜினை ஃபயர் பண்ணுறேன்னு சீஃப் சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஓஜின் ஹாஸ்பிட்டல் நேமை பார்த்துட்டு வேகமாக வெளியே ஓடி வர்றான். அப்போ அவளோட கால் தட்டி அவ கீழே விழுறதோட இந்த எபிசோட் முடியுது. இனி என்ன நடக்கும், சீஃப் ஓஜினை இன்டர்னா சேர்த்து பாரான்னு நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். கீப் சப்போர்ட்டிங் அஸ் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.